வெல்கம் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வயிற்று வலி இருக்கிற இடத்த பொறுத்து அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவை தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் எதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் ராஜேஷ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வயிற்றை 9 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். அதாவது மேல் வயிற்று பகுதி, நடு வயிற்று பகுதி, கீழ் வயிற்று பகுதி, அப்புறம் வலது வயிற்று பகுதி, நடு வயிற்று பகுதி, இடது வயிற்று பகுதின்னு சொல்லிட்டு ஒரு 9 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். இப்போ வலது புறத்துல மேல் பகுதியில வயிற்று வலி இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் கல்லீரல் வீக்கம், பித்தப்பைகள், பித்தப்பை வீக்கம், உணவு குழல் பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். அப்புறம் மேல் வயிற்று பகுதியில நடுப்பகுதியில வலி இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் ஸ்டொமக் அல்சர், இரைப்பை வீக்கம், கணைய வீக்கம், கல்லீரல் பிரச்சனைகள் அப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அப்புறம் இடது புறத்தில் இருக்க மேல் வயிற்று பகுதியில வலி இருந்துச்சுன்னா அதுக்கு கணையம் மற்றும் கல்லீரல் வீக்கத்துக்கான காரணமா இருக்கலாம். அப்புறம் வலது வயிற்று பகுதியில நடுப்பகுதியில வலி இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் ரைட் கிட்னியில கல் இருக்கிறதுனாலையும், அப்புறம் ரைட் கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனாலையும், இல்ல கிட்னி வீக்கம் அடைகிறதுனாலையும் இந்த வலிக்கு காரணமா இருக்கு. அப்புறம் நடு வயிற்று பகுதி, அதாவது தொப்புள் பகுதியில வலி இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் ஃபுட் பாய்சனிங்கா இருக்கலாம், இல்ல அல்சர் இருக்கிறதுனாலையும், வயிற்றுப்போக்கு இருக்கிறதுனாலையும், சிறுகுடல் பிரச்சனைகள்னாலையும் இந்த தொப்புள் பகுதியில வலி இருக்கலாம். அப்புறம் இடதுபுற நடு வயிற்று பகுதியில வலி இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் இடது கிட்னியில கல் இருக்கிறதுனாலையும், இடது கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனாலையும், இந்த ரைட் சைடில் இருக்க நடு வயிற்று பகுதியில் வலி இருக்க காரணமாக இருக்கும். அப்புறம் வலதுபுற கீழ் வயிற்று பகுதியில் வலி இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் குடல்வால் அழற்சியாக தான் இருக்கும். இந்த அப்புறம் கீழ் வயிற்று பகுதியில் நடுப்பகுதியில் வலி இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் யூரினரி இன்ஃபெக்ஷன், அப்புறம் சிறுநீர் பை வீக்கம், அப்புறம் மலக்குடல் அல்சர், மலச்சிக்கல், உடல் சூடு, இதெல்லாம் காரணமா இருக்கும். பெண்களுக்கு முக்கியமா கருப்பை சார்ந்த பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல பீரியட்ஸ்னால கூட இந்த கீழ் வயிற்று பகுதியில வலி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இடதுபுற கீழ் வயிற்று பகுதியில வலி இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் மலச்சிக்கல், பெருங்குடல் அல்சர் தான் காரணமா இருக்கும். இல்ல குடல் புழுக்கள் இருக்கிறதுனால கூட அந்த வலி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி.